நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். 140க்கும் மேற்பட்ட அத்தியாவசிய மருந்து வகைகள் கையிருப்பில் இல்லை, அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் கவலை. பிரதமர் பதவியை பொறுப்பேற்பது தொடர்பில் மகிந்த தகவல். பிறக்காத தலைமுறையும் கடனாளியாகாமல் இருக்க இப்போதே ஒன்றிணைவோம், எதிர்க்கட்சித் தலைவர் அழைப்பு. 50 கோடிக்கு மேற்பட்ட தலதா மாளிகை தங்கம் மகிந்தவிடமே வெளியானது, பகீர் தகவல். ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் மைத்ரிபால போட்டியிட தீர்மானம் நிறைவேற்றம். இலங்கையில் மீண்டும் 2 தேசங்கள் இருப்பது உறுதியாகியுள்ளது, பிணையில் வந்த சுகாஸ் தெரிவிப்பு. விக்கி சாதாரணமானவர் அல்ல, சாணக்கியன் தலையசைத்து கட்சிகளை பிரிப்பதில் வல்லவர், சரவணபவன் கருத்து. 13ஐ அமல்படுத்த வேண்டாம், புலனாய்வு பிரிவினரை நாடியுள்ள பொதுஜன பிரவணம். துருக்கி பூகம்பத்தில் காணாமல் போன இலங்கை பெண்ணை தேடும் பணிகள் தீவிரம். வெள்ளபத்தில் வீடு வாங்க வேண்டுமா? ஹால்வார்ட் கரையில் ராயல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர்மாடி அடுக்குமனைகள் முன்பதிவுக்கு இன்றே வந்துங்கள். நோயாளர் சிகிச்சைக்காக 140க்கு மேற்பட்ட அத்தியாவசிய மருந்து வகைகள் கையிருப்பில் தீர்ந்துவிட்டதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கு சுகாதார அமைச்சின் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங் தெரிவித்துள்ளார். இந்நிலைமையை கருத்தில் கொண்டு தேசிய வைத்தியசாலை முதல் கிராமிய வைத்தியசாலைகள் வரையிலான முழு வைத்தியசாலையின் சுகாதார சேவைகளை பேணுவது பாரிய சவாலாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஏற்பட்டுள்ள தடைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பான இடையூறுகள் தொடர்பாக இதுவரையில் 20க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் ஆணையத்திற்கு கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அதிகாரம் மற்றும் சிவில் அமைப்புகளிடமிருந்து இந்த அழுத்தங்கள் வந்துள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. மாவட்ட மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளுக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் இதுதொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையில் மீண்டும் 2 தேசங்கள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஸ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று பிற்பகல் போராட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரன், சட்டத்திரணி சுகாஸ் உள்ளிட்ட 18 பேரும் நேற்றிரவு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். உண்மையில் போலீசார் நடந்து கொண்ட விதம் காட்டுமிராண்டித்தனமானது, அராஜகமானது. எங்களை தாக்கியது மட்டுமல்லாது ஒரு பெண் ஊடகவியலாளர் மிக மோசமான முறையிலே தாக்கப்பட்டிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார். எங்களுடைய அப்பாவியான தொண்டர்கள், சட்டத்தை மதித்து கோஷங்களை எழுப்பிய தொண்டர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பலருக்கு காயங்களும் ஏற்பட்டிருக்கின்றது. சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் முற்படுத்தப்பட்டு மருத்துவ ஆதாரங்களோடு நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், இந்த நாட்டிலே திரும்ப திரும்ப 2 தேசங்கள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சிங்கள தேசத்தினுடைய அபிலாஷைகள் வேறாகவும் தமிழ் தேசத்தினுடைய அபிலாஷைகள் வேறாகவும் காணப்படுகின்றது என்பது பட்டவர்த்தனமாக அரச முகவர்களால் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக நியமிக்கும் நடவடிக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. இந்நிலையில் இதற்கு மஹிந்த ராஜபக்சவிடம் ஊடகம் ஒன்று தகவல் வினவியுள்ளது. அங்கு தாம் எதிர்க்கட்சித் தலைவர் என்பதுடன் அந்த கட்சியுடன் தொடர்புடைய அரசியல் முன்னணியின் தலைவரும் தான் என்று மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். எனவே கட்சி எடுக்கும் தீர்மானத்திற்கு தலை வழங்குவதே தமது கொள்கை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனினும் சமகால பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தனது கடமைகளை சிறப்பாக செய்து வருகின்றார், அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு எந்த காரணமும் இல்லை என்றும் மஹிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற யோசனை சுதந்திர கட்சியால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அகில இலங்கை செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த வருடம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களும் இதில் கலந்து கொண்ட நிலையிலேயே குறித்த யோசனை நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிமடை மரக்கரை விவசாயிகள் படும் இன்னல்களை நாட்டு மக்கள் உணர்ந்தாலும் ஜானை காக்கை மொட்டு அரசாங்கம் அதனை சிறிதும் பொருட்படுத்துவதாக இல்லை என்றும், தமது ஆட்சிக்காலத்தை நீடிக்க பல்வேறு சதிகள் முன்னெடுப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். வெளிமடையில் அண்மையில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மேற்கண்டவாறு தெரிவித்தார். இவ்வாறு பல்வேறு சதிகளை மேற்கொண்டு எமது நாட்டின் வாழ்வாதாரத்தை சீரழித்து மக்களின் பணத்தை கொள்ளையடித்து அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும், திருடர்களை பிடிப்பதோடு மாத்திர நின்றுவிடாது, திருடப்பட்ட பணத்தையும் நாட்டுக்கு கொண்டு வந்து பிறக்காத தலைமுறையாவது கடனாளியாகாமல் இருக்கட்டும் என்றும், அதற்காக முடிந்த அனைத்தையும் செய்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்தார்.
தலதா பாண்டிகைக்கு சொந்தமான 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கமும் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தினையும் விற்று முழு பணத்தினையும் மஹிந்த ராஜபக்சவிடம் வழங்கியுள்ளதாக தலதா மாளிகையின் முன்னாள் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் தலதா மாளிகைக்கு சொந்தமான 50 கோடி மதிப்புள்ள தங்கத்தினையும் 9 கோடி மதிப்பிலான நிலத்தினையும் விற்று முழு பணத்தினையும் நானே எனது கைகளினால் எண்ணி மூட்டைகளாக கட்டினேன். இந்த பணத்தினை தலதா மாளிகையின் தியவத நல்லமே அலரி மாளிகைக்கு எடுத்து சென்றார். இதன்போது நானும் சென்றேன். ஆனால் வாகனத்திலே எண்ணி உட்கார வைத்துவிட்டு தீயவதன இல்லமே மாத்திரம் அலரி மாளிகைக்கு சென்று மகிந்தவிடம் பணத்தினை கொடுத்துவிட்டு வந்தார். தலதா மாளிகையின் நாளொன்றிற்கான வருமானம் 20 லட்சம் ரூபாய். ஆனால் இந்த பணம் எங்கு செல்கின்றது என்பது தெரியாது. இதில் மகாநாயக தீர்களுக்கு நான் கூறியிருக்கின்றேன். நான் எனது பிள்ளைகளுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் நாட்டை சரியான முறையில் கையளிக்க வேண்டுமென்ற மனவேதனையில் இதனை நான் தெரிவிக்கின்றேன். நான் தேர்தல் சமயத்தில் பொய்யான கருத்துக்களை வெளியிடவில்லை. மகிந்தவும் கோடபாயவும் தலதா மாளிகையில் கொள்ளையடித்த முழு விவரமும் எனக்கு தெரியும். நான் யாருக்கும் பயமில்லை. இதனை காணொலியாக பதிவு செய்து வெளியிடுங்கள். நான் மொட்டு கட்சியினரை எதிர்பார்த்துள்ளேன். தேர்தல் காலத்தில் இந்த பக்கம் யாரும் வந்தால் நன்றாக கூறுவேன். யாரும் இந்த பக்கம் வர வேண்டாம். மஹிந்த கோதபாயவின் அனைத்து ரகசியங்களும் எனக்கு தெரியும் என்பதனால் என்னை பழிவாங்குகின்றார்கள். நான் கடும் மன வேதனையில் உள்ளேன் என்றும் அவர் தெரிவித்தார். சி வி விக்னேஸ்வரனுடன் சென்றால் பெரிதாக சாதிக்கலாம் என்ற எண்ணத்துடனே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்து சென்றதாகவும் ஆனால் சி வி விக்னேஸ்வரன் சாமர்த்தியமாக பிரிந்துவிட்டு ஒதுங்கிக் கொண்டுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதிக்கான அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரபாதம் சரவணபவன் குறிப்பிட்டார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதிக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் நேற்று சங்கானை நீர வைணவர் ஆலயத்தின் மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர்களுடன் போனால் பெரிதாக சாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் போனார்கள். ஆனால் அவர் மிக சாணக்கியமானவர். உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒன்று சாதாரணமான ஆள் அல்ல. அவர் தலை அசைத்து கட்சியில் இருந்து பிரித்து பின்னர் தான் மெதுவாக நகர்ந்து விட்டார். அது அவருடைய பாணி. அவர் எங்கு போனாலும் எல்லா இடத்திலும் சேருவார் பிரிப்பார், சேருவார் பிரிப்பார். இது அவருடைய சாமர்த்தியம். அதை நான் சாமர்த்தியம் என்று சொல்வேன் என்றால் நாங்கள் ஏமாறும் போது மற்றவன் செய்வது சாமர்த்தியம்தான். எனவே இதுதான் உண்மை நிலை. நான் ஏன் முதலே சொல்லிவிட்டேன் என்றால் பின்னர் கேள்விகள் பேசும்போது அதற்கு இந்த கேள்வியை கேட்காமல் விட வேண்டும் என்பதற்காக சொல்லிவிட்டேன். சர்வதேச நாணய நிதியத்தின் பொறிக்குள் இலங்கை சிக்கினுள்ளதாகவும் கடுமையான நிபந்தனைகளை முழுமையாக செயற்படுத்தினால் சமூக கட்டமைப்பில் அமைதியின்மை நிலவுவதுடன் அரசியல் நெருக்கடி தீவிரமடையும் என்று பொதுஜன பிரமணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வங்குரோத்து தீர்மானத்தை அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும், வங்குரோத்து நிலை என்று அறிவித்ததை தொடர்ந்து சர்வதேச கடன் வழங்குநர்கள் இலங்கைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தார்கள். சீனா இந்தியா ஆகிய நாடுகள் வழங்க தீர்மானித்திருந்த நிதியுதவிகளை இடைநிறுத்தின. மறுபுறம் அதுவரை வெளிநாட்டு அபிவிருத்தி செயற்திட்டங்கள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டன. இவ்வாறான ஒரு நிலையில் இலங்கைக்கு கிடைக்கப்பட்டிருந்த அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டன. நாணய நிதியத்தில் 2.9 பில்லியன் டாலர்களை பெற்றுக் கொள்வதற்காக கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. சர்வதேச நாணய நிதியத்தின் பொறிக்குள் இலங்கை சிக்கினுள்ளது. கடுமையான நிபந்தனைகள் முழுமையாக செயற்படுத்தினால் சமூக கட்டமைப்பில் அமைதியின்மை நிலவுவதுடன் அரசியல் நெருக்கடி தீவிரமடையும் என்றார். வீதி சீரமைப்பு மற்றும் பராமரிப்பு இல்லாததால் வாகனங்கள் பழுதடைவது அதிகரித்துள்ளதாக பயணிகள் போக்குவரத்து சங்கங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக வீதி திருத்தம் மற்றும் பராமரிப்பு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக வீதி விபத்துகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வாகன உதிரி பாகங்களின் விலைகள் அதிகரித்துள்ள பின்னணியில் பேருந்துகளை தொடர்ந்து திருத்தியமைக்க வேண்டியுள்ளதாகவே இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமன விஜயரட்ன தெரிவித்தார். இதனால் பேருந்து தொழில்துறை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவே அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜபக்சாக்கள் செய்த ஊழலினால் ஏற்பட்ட பாதிப்புகளை மக்கள் தலையில் கட்டி இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து வருகின்றது என்று திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மகரூப் தெரிவித்துள்ளார். கிண்ணியாவில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய நிலைமைக்கு காரணமானவர்கள் மிகவும் சந்தோஷமாக தைரியமாக நடமாடி வருகின்றார்கள். அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்களால் உருவாக்கப்பட்ட சகல நட்டங்களையும் இழப்புகளையும் பொதுமக்கள் தலையில் கட்டி இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து வருகின்றது. எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொடர்பாக எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. நாட்டை பிச்சைக்கார நாடாக்கிய மொட்டுக் கட்சியினருக்கும் அவர்களுக்கு துணை போனவர்களுக்கும் நமது பொன்னான வாக்குகளை அளிக்கலாமா என்பதை அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.
இலங்கையில் மொத்த பணியாளர்களான 4.64 மில்லியனில் 2.6 வீதமானவர்கள் மாத்திரம் உழைக்கும் போது செலுத்தப்படுகின்ற வருமான வரிக்கு உட்பட்டுள்ளார்கள் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிமலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். மொத்த பணியாளர்கள் கிட்டத்தட்ட பாதி பேர் மாத சம்பளம் 30,000 குறைவான சம்பளத்தையே பெறுகின்றார்கள் என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மாதாந்தம் 1,00,000 ரூபாவுக்கு மேல் வருமானம் ஈட்டும் 1,20,965 பேர் அல்லது 2.6 வீதமான பணியாளர்கள் மாத்திரமே வரிக்கு உட்பட்டுள்ளார்கள். ஆண்டுக்கான அரசு செலவினம் 5.42 trillion ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அரசு வருவாயை 3.65 trillion ரூபாவாக உயர்த்தும் இலக்குக்கு தற்போதைய வரி விதிப்பு நடவடிக்கைகளை தவிர வேறு வழியில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அமைப்பின் 13 திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு புலனாய்வு பிரிவிடம் மகிந்தவின் கட்சி உறுப்பினர் உதவி கோரியுள்ளனர். இதுவரை காலமும் தடையாக இருந்த காரணி தற்போது உள்ளதா என்று புலனாய்வு அமைப்புகள் ஊடாக ஜனாதிபதி ஆராய வேண்டும். அவ்வாறு இருந்தால் 13 கை வைப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகல காரியவசம் தெரிவித்தார். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த நல்லாட்சியில் ரணில் விக்ரமசிங்கவே பிரதமராக பதவி வகித்தார். அப்போது கூட 13 முழுமையாக அமல்படுத்துவதற்கு முற்படவில்லை. ஆகவே 13 முழுமையாக அமல்படுத்த முடியாமல் இருப்பதற்கு ஏதேனும் காரணம் நிச்சயம் இருக்கக்கூடும். அதுபற்றி ஜனாதிபதி தேடி பாருங்கள். தடையாக உள்ள காரணி தற்போது அப்படியே உள்ளது என்று புலனாய்வு அமைப்புகள் கூறினால் இந்த முயற்சியை ஜனாதிபதி கைவிட வேண்டும். சமஸ்டி கட்டமைப்பிலான தீர்வை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சி ஒருபோதும் ஆதரிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நில அதிர்வுகளின் பின்னர் காணாமல் போயுள்ள இலங்கை பெண் தங்கியிருந்த கட்டடத்தின் இடிபாடுகளை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சந்திரிகா ராஜபக்ஷ என்ற குறித்த பெண் தங்கியிருந்த இடம் நில அதிர்வால் சேதமடைந்துள்ளதுடன் அவர் இதுவரையில் மீட்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த இடத்திற்கு அவரது மகளும் சென்றுள்ளதாக துருக்கியில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. இதேவேளை துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நில அதிர்வால் பலியானவர்கள் எண்ணிக்கை 28,000 கடந்துள்ளது. திருகோணமலை மகதி உள்வெவ பகுதியில் கத்திக்குத்து கிழக்காணையில் பெண்ணொருவர் மகதி உள்வெவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த பெண் மகதி உள்வெவ பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாய் என்றும் தெரிய வருகின்றது. குறித்த பெண் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் தனது தாயாரை தாக்கியதன் காரணமாக குறித்த பெண்ணை கத்தியால் குத்தியதாகவே தெரிவித்து போலீஸ் நிலையத்தில் சந்தேக நபர் சரணடைந்துள்ளார். இவ்வாறு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தவர் மகதி உள்வெவ சமக்கிபுர பகுதியைச் சேர்ந்த 28 வயதுள்ளவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.